தேவையில்லாத புதிய உறவுகள் ஏற்பட ஃபேஸ்புக் உடந்தையாக இருக்கிறது. இரண்டாவதாக, பழைய முடிந்து போன உறவுகள் புதுப்பிக்கப்படுவதற்கு உடந்தையாக இருக்கிறது ஃபேஸ்புக். நல்லா கவனி, நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது எவ்வளையா லவ் பண்ணியிருப்பேன், 6ஆம் கிளாஸ் இல்லைனா 8ஆம் கிளாஸ், ஓகே? அது எப்போ பண்ண, நான் 25 வருஷம் முன்னாடி நான் லவ் பண்ணேன் ஒரு பொண்ணை. அதுக்கப்புறம் அவள் எங்கேயோ போயிட்டா, நான் எங்கேயோ போயிட்டா, மறந்து போச்சு கம்ப்ளீட்டாக. எங்கள் லவ் ஸ்டோரி வந்து வெறும் 3 மாதம் தான். அவள் எங்கேயோ போயிட்டா, நான் எங்கே போயிட்டேன், எனக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை வந்துச்சு, அவளுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை வந்துச்சு, அவள் வேற எங்கேயோ இருக்கா, நான் வேற எங்கேயோ இருக்கேன், முடிஞ்சு போச்சுப்பா. ஆனால் இந்த ஃபேஸ்புக் இருக்கிறதுனால திடீர்னு ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன், அவள் எங்கே இருக்கா அப்படின்னு போட்டு தேடினா, அழகாக வந்து மங்களகரமாக வந்து நிற்கிறா ஃபேஸ்புக்கில். உடனே நான் ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பேன், அவன் எனக்கு திருப்பி ஓகே பண்ண, நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், ஃபோன்லேயே பேசிட்டு இருந்தா எப்படி நேராக மீட் பண்ணுவோம், எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி நம் 25 வருஷம் கழிச்சு நடக்கிற கதை, நல்லா கவனி. மீட் பண்ணுவோம், மீட் பண்ணி பேசுவோம், ஏய் எப்படி இருக்க, எவ்வளோ நாளாச்சு பா, 25 வருஷம் முன்னாடி பார்த்தது, அப்புறம் நீ எப்படி இருக்க, ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு, பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க, எங்கே இருக்க, என்ன இருக்க, வேலை செய்கிற, அது இது எல்லாம், அப்புறமா அப்புறம் 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 ஃபிசிக்ஸ் லேப் ஞாபகம் இருக்கா, இப்படி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், அப்புறம் என்ன, பயாலஜி தான். இது தேவையா? ரெண்டு குடும்பம் நாசமாக போய் பிள்ளைங்க நடுத்தருவில் வந்து சர்ச்சில் பிரச்சனையாகி வீட்டில் பிரச்சனையாகி எங்கேருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? இது 25 வருஷம் முன்னாடி நீ ஏதோ விளையாட்டாக பண்ண ஒரு லவ் அஃபேரு இப்போ வந்து உன்னை நாசப்படுத்தி உன் வாழ்க்கையை சீர்கட்டு சீர்குலைச்சு கொண்டு போயிடுச்சு.